கிறிஸ்து கோல் இருக்கும் சகோதர சகோதரிகளே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போதோம்னா ஏழாவது வருஷம் தீர்க்க தர்சனத்தை பார்க்க போதும் வேத ஆதாரத்தோடு வசனத்தோடு நம்ம இன்னைக்கு பார்க்க போதும் சுபத்தோடு கடந்து செல்வோம் கடவுள் தமிழோட மக்கள்கிட்ட ஒரு காரியத்தையும் மறைக்காமல் எல்லா விஷயத்தையும் சொல்ல தேவனாக இருக்காது ஆமோஸ் மூனி எல்லாம் இவ்வாறு சொல்லுவாங்க கத்ததாகிய ஆண்டவர் தீர்க்கதசியாகியாவது தம்முடைய ஊழியர்களை நடத்த தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யா அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாங்க அப்படி சொல்லும்போது கடவுள் நம்மக்கிட்ட கிட்ட நம்மளுக்காண்டி வச்சிருக்க அந்த காலகட்டத்தை வெளிப்படுத்தி காமிப்பாங்களா மனுஷங்களுக்குன்னு கடவுள் ஒரு ஏழாவது வருஷம் வச்சிருக்காது கடவுளை அதை வெளிப்படுத்தி காமிப்பாங்களா ரெண்டு பேரோ மூணு எட்டுல எவ்வளோ அதை சொல்லிக்கிறது பிரியமானவர்களை கத்தருக்கு ஒரு நாள் ஆயுத வருஷம் போலவும் ஆயுத வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதி இருக்க வேண்டாம் அப்போ ஒரு நாள் வந்து ஆயுத வருஷம் நம்ம ஐசாயா நாற்பத்தாறு பத்தில் என்ன படிக்கும் ஐசாயா நாற்பத்தாறு பத்தில் கடவுளை வந்து முடிவை சிஷ்டிப்பில் இருந்தே சொல்லாதுன்னு சொல்லி கடவுளை அவங்க வசனத்தில் சொல்கிறாங்க அப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சிஸ்டிப்பு தெரியும் சிஸ்டிப்பு கடவுளை ஆறு நாள் உலகத்தை படுத்தால் ஏழாவது நாள் ஓய்ந்து வந்தால் அப்போ ஏழு நாள் ஒரு நாள் ஆயிரதாவது வருஷம்னா ஏழு நாள் ஏழாவது வருஷம் இந்த கணக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போதும் ஏழாவது வருஷம் கடவுள் மனுஷங்களுக்காண்டி எப்படி வச்சுருந்தாங்கன்னா ஏழாவது வருஷத்தோட முதல் ரெண்டாயிரம் வருஷம் எப்படி கடவுள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா சிஸ்டிப்புல வந்து யாக்கோபதிக்கு முதல் ரெண்டாயிரம் வருஷம் இந்த முதல் ரெண்டாயிரம் வருஷத்தை கடவுளை வந்து முப்பிதாக்களை வச்சு சுவிசேஷத்தை பசங்கிச்சாள் இதான் முதல் ரெண்டாவதாம் வருஷம் ஒரு பெரியாக்களை மட்டும் வச்சு சிவ பிரசங்கித்தது தான் இந்த முதல் ரெண்டாவது வருஷம் அடுத்த ரெண்டாவது வருஷம் எப்படி இருந்துச்சுன்னா யாகோவில வந்து யாகோவோட பேர் இஸ்ரேல் மாதப்பட்டுச்சு இஸ்ரேல் மக்களை வச்சு கடவுள் சிவசேஷத்தை பிரசங்கித்தார் அதாவது யாகோவில் வந்து கிறிஸ்துவோட சிலுவை மாதிரிக்கு கடவுளை வந்து இஸ்ரேல் மக்களை சிவவிசேஷத்தை பிரசங்கிறதுக்கு பயன்படுத்தினார் இது ரெண்டாவது ரெண்டாவது வருஷம் அடுத்த மூணாவது ரெண்டாவது வருஷம் கடவுள் யாராச்சும் சிவசேஷத்தை பிரசங்கிச்சாதுன்னு பார்ப்போம் அதுதான் கிறிஸ்துவோட சிலுவை மரணத்தில் வந்து கிறிஸ்துவோட ரெண்டாவது வருகை வரைக்கும் அது ரெண்டாவது வருஷம் இது கிறிஸ்து சபையின் சதுர்த்தம் சொல்லலாம் சபையின் காலத்தை வச்சு கடவுள் வந்து சிவசேஷத்தை பிரசங்கித்தார் இது மூணாவது ரெண்டாவது வருஷம் வந்து சபையின் காலம் அப்போ இப்போ நம்ம மூணு ரெண்டாவது வருஷம் பார்த்தோம் அதாவது என்னென்னா முதல் ரெண்டாயிரம் வருஷம் வந்து முற்பிதாக்களின் காலம் ரெண்டாவது ரெண்டாவது வருஷம் வந்து இஸ்ரேல் மக்களின் காலம் மூணாவது ரெண்டாவது வருஷம் வந்து சபையின் காலம் இப்போ மூணு ரெண்டாவது வருஷத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருது ஆறாயிரத வருஷம் இப்போ கடவுள் மக்களுக்காண்டி ஆறாயிரம் வருஷம் வச்சுருக்காது அப்போ மிச்சம் ஆயுத வருஷம் என்ன அதை பார்த்தோன்னா கடவுளோட ஆயுதம் அரசாட்சி கடவுள் மக்களோட ஆயுத வருஷம் ஓய்ந்திருக்க போதாது அதுதான் இந்த கடைசி ஏழாயிரம் வருஷம் இப்போ ஏழாவது வருஷம் தீர்த்ததர்சனம் இதுதான் இந்த ஃபுல் அவுட்லைன் நம்ம என்ன பார்த்தோன்னா கடவுள் ஆதாம் சிஸ்டிப்பில் வந்து கடவுளோடய ஆதரவை அரசாட்சி வரைக்கும் ஏழாவது வருஷம் வச்சிருக்காது இந்த ஏழாவது வருஷம் தீர்க்க தர்சனத்தில் கடவுள் ஒரு ரெண்டாவது வருஷத்துலையும் அற்புதமான விஷயத்தை நம்ம பண்ணி காமிக்காங்க பன்னெண்டுன்னு ஒரு நம்பதாக தேர்ந்தெடுத்து காமிக்காங்க முதல் ரெண்டாவது வருஷம் முடிவில் யாக்கோப்பில் வந்து பன்னெண்டு கோத்தத்தை கடவுள் எடுக்காது அதை வச்சு இஸ்ரேல் காலத்தை நக அடுத்த ரெண்டாவது வருஷத்தை சிலுவை மரணத்துலேருந்து பன்னெண்டு ஷீசர்கள் எடுக்காங்க சபையை நடப்புதாது அடுத்த ரெண்டாவது வருஷம் முடிவில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் பேர் தேர்ந்தெடுக்காது அதாவது பன்னெண்டு பன்னெண்டாயிரம் அப்போ ஒரு ஒரு ரெண்டாவது வருஷம் முடிவுலையும் கடவுள் வந்து பன்னெண்டுன்னு அவரோட சொந்த ஜனத்தை தேர்ந்தெடுக்கிறத பார்க்கும் இப்போ இந்த ஏழாவது வருஷம் தீர்க்க தரிசனத்துக்கு வேதத்தில் கடவுள் என்ன ஆதாரமாக என்ன டைப்பாலஜியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முதல் நாலாவது வருஷத்தை கடவுள் வந்து பஸ்கா பண்டிகை மூலிமா நம்மளுக்கு சொல்லி தராங்க எப்படி நாலு நாள் கழித்து அந்த ஆடை பலி செலுத்துவாங்களோ அதே போல் கடவுள் நாலாயிரம் வருஷம் கழித்து பஸ்கா ஆடாக நம்மக்கிட்ட பலியாகி இந்த உலகத்தில் மதித்தாங்க அதான் யோவான் சொல்றாரு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டு குட்டின்னு அடுத்த ரெண்டாவது வருஷம் யாது இது மூலயமா கற்றுக்க போகிறோம்னா சமாதி ஸ்ரீ மூலியமாக கடவுள் சமாதி கூட ரெண்டு நாள் தங்கினாங்க அதே போல் ஸ்ரீங்கிறது சபையை சுற்றி காங்கியுது கடவுள் எப்படி ஸ்ரீ கூட ரெண்டு நாள் இருந்தாங்களோ போல் சபையோட ரெண்டாவது வருஷத்துக்கு போகிறாங்க எதையுமே ஆறு ரெண்டுலாம் நம்ம வாஸ்தோன்னா தெரியும் ரூபவதியை வந்து கடவுள் வந்து சீ ஒப்பிட்டு சொல்காது இப்போ நாலாயிரம் ப்ளஸ் ரெண்டாயிரம் இப்போ ஆறாயிரம் வருஷம் ஆயிடுச்சு கடைசி இருக்க ஆயிரத வருஷத்தை கடவுள் வந்து ஓய்வுனால வச்சு நம்மளுக்கு சொல்லி தராங்க கடவுள் எப்படி மனுஷங்களோட ஓய்ந்திருந்தாரோ ஆதாமியவர்களோடு ஓய்ந்திருந்தாரோ அதே போல் ஆயுத அரசாட்சியில் கடவுள் வந்து அவங்களோட மக்களோடு ஓய்ந்திருக்க போதாங்க இதோ மனுஷர்கள் இடத்தில் தேவனுடைய வாஸ்துத்தலமாக இருக்கிறது அவர்கள் இடத்தில் அவர் வாசம் பண்ணுவார் அவர்கள் அவர்களுடைய ஜனமாக இருப்பார்கள் என்று நம்ம வேகத்தில் வாசிக்கும் கடவுள் ஆயுத வருஷம் மனுஷங்களோட மனுஷங்களோடு ஓய்ந்திருக்க போகிறாங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஆறாவது வருஷம் முடிவுகள் அதுக்கப்புறம் கடவுள் நம்மளுக்கு என்ன வாக்கு கொடுக்காங்க இதோ மேகலனோட மேகல்களோடனே வாழ்கிறேன் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்துதல் எல்லாரும் அவரை பார்த்து குழம்புவாங்க இப்படியே ஆகும் ஆமீன்